நினைத்தாலே காதல் எபிசோட் 59. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் அரவுண்ட் ஈவினிங் 4:00. கிருதி தூங்கி எழுந்திரிச்சு வரா. கிருதி என்ன யாரையும் காணோம்னு யோசிச்சுட்ருக்கா. யோசிச்சுட்டு விஷு ரூமுக்கு போகிறா. அங்கே போனால் கார்த்திக் விஷு கேரம் போர்டு விளையாடுறாங்க. கார்த்திக், ஓ ஏஞ்சிட்டியா? கிருதி, ஆ ஆமாம். கார்த்திக், வா இப்போ எப்படி இருக்க? கிருதி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். விஷு, அண்ணி ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. சரி அண்ணி, வாங்க நீங்களும் எங்கள் கூட விளையாடுறதுக்கு. கிருதி, நான் வரல, எனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாது. விஷு, கேரம் போர்டு விளையாட தெரியாதா? கிருதி, தெரியாதுன்னு இல்லை, நான் போட்டால் பேக்கெட் ஆகாது. கார்த்திக், அது எப்படி ஆகாது? அதெல்லாம் ஆகும், நீ வா. விஷு, அண்ணி நீங்கள் யார் டீம்? கிருதி, நான் யார் டீமா? நீ அதுலாமா கேட்ப? அப்சல்யூட்லி உன் அண்ணா டீம் தான். விஷு, அப்போ அண்ணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். கார்த்திக், ஆமாம், வா என் பக்கத்தில் உட்காரு. விஷு, பக்கத்துலையா? ஆப்போசிட்டில் தானே உட்காரணும். கார்த்திக், அதெல்லாம் மற்றவங்களுக்கு, உன் அன்னைக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண போகிறேன்ல, அதான். விஷு, ஓ நல்லா பண்ணுறண்ணா நீ, கேமு சொன்னேன். கார்த்திக், கம் கம். கிருதி போய் கார்த்திக் பக்கத்தில் உட்காரா. கார்த்திக், நான் உன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் விளையாட வைக்கிறேன். கிருதி, நீங்கள் என் கூட இருந்தாலே அது சக்ஸஸ் தான். விஷு மைண்ட் வைஸ், கப்புள்ஸ் கூட உட்கார்றது எவ்வளோ கடுப்பாக இருக்குது. இதில் இவங்க அஃபிஷியல் கப்புள் கூட ஆகலை. காட் சேவ் மீ. விஷு, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டார்ட் பண்ணலாமா? கிருதி, ஷூர், நாங்கள் ஒயிட், நீ பிளாக், ஓகே? விஷு, ஓகே ஓகே, இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான். கிருதி, ஓகே. விஷு, அண்ணி நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கார்த்திக், ஓகே. கிருதி, உனக்கு எப்படி தோணுச்சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணு, பார்த்துக்கலாம். கிருதி சரின்னு சும்மா ஒரு ஃப்ளோவில் காயினை பாக்கெட் பண்ணுறா. கார்த்திக், குட், ஃபஸ்ட்டு காயின் பாக்கெட் பண்ணிட்டேன். கிருதி மைண்ட் வாய்ஸ், அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். கார்த்திக், நெக்ஸ்ட்டு போடு. கிருதி, இப்போ எல்லா காயின்ஸும் அங்கங்கே போச்சு, எதை டார்கெட் பண்ணுறது? கார்த்திக், ஐ வில் ஹெல்ப் யூன்னு அவள் கையை பிடிச்சி டார்கெட் பண்ணுறாரு. விஷு மைண்ட் வாய்ஸ், நல்லா நடத்துடா அண்ணா. கார்த்திக், கிருதி அப்படியே ஒரு டர்னி வேர்ல்டுக்கு போகிறாங்க. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், கண்ணா இல்லை என்னடி அது, நான் என் பொறுமையை இழக்கிறேன். உன்னை போய் இத்தனை நாள் தள்ளி வச்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அவள் கண்ணை பார்த்துட்டு க்ளோஸாக போகிறாரு. கிருதி கார்த்திகை மட்டும்தான் பார்க்குறா. விஷு மைண்ட் வாய்ஸ், அண்ணா தேறிட்டான், கண்டிப்பாக இன்றைக்கி கிஸ் கன்ஃபார்ம். கார்த்திக் அண்ட் கிருதி கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர். டக்குன்னு யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கேகே ரியாலிட்டிக்கு வராங்க. விஷு, யாரோட அந்த டிஸ்டர்பன்ஸ்? வேறு யாரும் இல்லை, நம்ம தொல்லை கரண் தான். கரண், ஹலோ கிருதி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? கிருதி நீ வா. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வந்திருக்கலாம்லடா. கரண், ஏன் கிருதி, ஏன் வந்தது உனக்கு பிடிக்கலையா? கிருதி, உன்னை யார் வர சொன்னான்? கரண், விஷாலினி தான் வர சொன்னான். கார்த்திக், விஷாலினியா? கிருதி மைண்ட் வாய்ஸ், ஐயோ இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான், என் தலையை உருளாமல் இருந்தால் செருத்தான். விஷு, அண்ணா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வர சொன்னேன் அண்ணா, வேறு எதுவும் இல்லை. கரண், நான் இந்த பக்கமாக வந்தேன், அதான் கிருதியை பார்த்துட்டு போகலாம்னு நினச்சேன். ஆண்டிகிட்ட கேட்டேன், அவங்க தான் என்னை அனுப்புனாங்க. கிருதி மைண்ட் வாய்ஸ், நீ என்ன பார்க்குறேன்னு சாக்கில் உன் காதல் இலையை காட்ட வந்திருப்ப. கார்த்திக், ஓ கிருதி இப்போ நல்லா தான் இருக்கா. கரண் மைண்ட் வாய்ஸ், அவள் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் என் பேபி மாமாவை பார்க்க வந்தேன். கிருதி மைண்ட் வாய்ஸ், நீங்கள் வேறு காமெடி பண்ணிக்கிட்டு, அவனுக்கு நானெலாம் ஒரு மனுஷியாகவே தெரியாது.
இர்ஷு, சரி சரி வந்தது வந்துட்டீங்க, வாங்க எங்கள் கூட கேரம் விளையாடுங்க. கிருதி, இல்லை இல்லை விர்ஷு, அவன் ரொம்ப பிஸி, அவனுக்கு டைம் இல்லை. விர்ஷு, ஓ கரண், இல்லையே நான் ஃப்ரீ தான், எப்பவும் ஃப்ரீ தான், நான் வரேன் உங்கள் கூட கேரம் விளையாட. கார்த்திக், ஓகே நீங்கள் விர்ஷு பார்ட்னர்ஸ் அண்ட் நானும் கிருத்தியும் பார்ட்னர். கரண், அவ தான் என் பார்ட்னர். கார்த்திக், ஆ என்னது? கரண், கேரம் போர்டில். கிருத்தி மைண்ட் வாய்ஸ், வலிகிறானே கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். விர்ஷு, நம்ம கேமுக்குள்ளே போகலாமா? கரண், போகலாமே. கரண், நாங்கள் ஒயிட், நீங்கள் பிளாக், ஓகே? கார்த்திக், டபுள் ஓகே. விர்ஷு, ஓகே பட் லாஸஸ் வின்னர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும். கரண், எனக்கு ஓகே, நான் லூஸ் பண்ண உங்களுக்கு கிஃப்ட் தரேன். கிருத்தி, கரண் எனக்காக லூஸ் பண்ணுடா, நீ லூஸ் பண்ணி எனக்கு கிஃப்ட் பண்ணு. விர்ஷு, நோனோ அதெல்லாம் சீட்டிங், நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், தோத்துலாம் போகக்கூடாது, நாம் தான் வின் பண்ணணும். கரண், நீ சொல்லிட்டல்ல, நாம் தான் வின் பண்ணுறோம். கிருத்தி, உன் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டல்ல? கரண், சாரி கிருத்தி. கார்த்திக், ஏன் உனக்கு கிஃப்ட் வேணுமா? கிருத்தி, ஆமாம். கிருத்தி மைண்ட் வாய்ஸ், லவ் வந்தால் பசங்களாம் மாறிடுறாங்க, போடா போடா. விஷு, பேசிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். கரண், யா ஷூர், நாங்கள் தான் வைட், ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட். விர்ஷு, நீ உன் கையில் ஸ்டார்ட் பண்ணு. விர்ஷு, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. கரண், நீ பண்ண என்ன, நான் பண்ண என்ன? விர்ஷு, அப்போ ஓகே. கிருத்தி மைண்ட் வாய்ஸ், அவள் பண்ணுறாளோ இல்லையோ, நீ நல்லா பண்ணுற, இது எங்கே போய் முடியும்னு தான் தெரியல. ஆஃப்டர் ஏ டஃப் காம்படிஷன் ஃபைனலி கேம் கம் டு எண்ட். கரண் அண்ட் விஷு வந்த மேட்ச். கிருத்தி மைண்ட் வாய்ஸ், சே கிஃப்ட் போச்சே. விர்ஷு, அண்ணா நாங்கள் தான் வின் பண்ணோம், ஸோ கிஃப்ட். கார்த்திக், அதெல்லாம் தர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும். கிருத்தி, முக்கியமான வேலையா திடீர்னு? கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், எல்லாம் உனக்காக தாண்டி என் பட்டுக்குட்டி, நான் வரும்போது உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரேன்.